குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஒரு மகன் நமக்கு தரப்பட்டுள்ளார். அவரது ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் உள்ளது. அவரது பெயர் மாண்புரு மன்றத்தின் தூதர் என அழைக்கப்படும். தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் துயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம். இறைவன் நாளாந்தம் எங்களுக்கு பலவிதமான நன்மைத்தனங்களை வெல்ல செயல்களை புரிகின்ற இறைவனாக இருக்கின்றார். எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துகின்ற, எங்களுக்கு வாழ்வழிக்கின்ற இறைவனாக இருக்கின்றார். அந்த இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இன்னுமாக குறிப்பாக இந்த வருடத்தின் இறுதி நாளிலே இருக்கின்ற நாங்கள் இந்த வருடம் முழுவதுமாக இறைவனுடைய பிரசன்னத்தை, அவருடைய வழிநடத்தலை, அவருடைய பாதுகாப்பை நாங்கள் நிறைவாக உணர்ந்திருக்கின்றோம். அவர் எங்களோடு எப்போதும் பயணித்திருக்கிறார் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். எங்களுடைய கஷ்டங்களிலே, துன்பங்களிலே, சவால்களிலே அவர் இருந்திருக்கிறார். எங்களுக்கு பக்கத்திலே அவர் இருந்திருக்கிறார், எங்களுக்கு உறுதி அளித்திருக்கிறார். எனவே அந்த இறைவனுக்கு நாங்கள் நன்றி கூறுவோம். தொடர்ந்துமாக வரவிருக்கின்ற இந்த புதிய வருடத்திலே அவருடைய ஆவியானவர் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி எங்களையும் எங்களுக்குள்ள யாவற்றையும் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து இந்த பலியிலே நாங்கள் பங்கு பெற்றுவோம். இன்றைய இந்த திருப்பலியை அருளப்பு நிக்சன் தன்னுடைய பிறந்த தின நன்றி பலியாக இந்த பலியை ஒப்புக் கொடுக்கின்றார். மேலும் ஒருவர் இறைவன் தன்னுடைய வாழ்விலே செய்த நன்மைத்தனங்களுக்காக இறைவனுக்கு நன்றி பலியாக இதை ஒப்புக் கொடுக்கின்றார். இன்னும் ஒருவர் இந்த ஆண்டு முழுவதும் இறைவன் செய்த நன்மைத்தனங்களை நினைந்து இந்த பலியை நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கிறார். நாங்களும் எங்களுடைய தேவைகள், மன்றாட்டுகள் அனைத்தையும் மனதில் இணைத்தவர்களாக இந்த பலியிலே நாங்கள் பக்தியோடு பங்கு பெற்றுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாங்கள் தகுதியோடு ஒப்புக் கொடுக்கும் பொருட்டு எங்களுடைய குறை குற்றங்களை ஏற்று இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வெல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே ஏற்றுக்கொள்ளுகின்றேன். சகோதர சகோதரிகளையும் நம்முடையம் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது ரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாக, உலகின் நன்மனத்தோற்கு அமைதியுமாக, உம்மை போலுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேலிரக்கமாயிரம், உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மனசாட்டை ஏற்றருளும் தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேலிரக்கமாயிரம். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனை மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வெல்ல இறைவா, உம் திருமகனின் பிறப்பில் முழுமையான மறைநிறையின் தொடக்கத்தையும் நிறைவையும் நிலை நிறுத்த திருவிழமான உம்மை வேண்டுகின்றோம். மனிதர் அனைவருடைய மீட்பின் முழுமையும் அடங்கி இருக்கின்ற அவரது உரிமை சொத்தில் நாங்களும் பங்கு கொள்ள அருள்வீராக. உம்மோடு துயாவியாரின் ஒன்றை பிளறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம்,
நீங்கள் அனைவரும் தூயவரால் அருள் பொருள்வே பெற்றிருக்கிறீர்கள். திருத்தூதர் ஜோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 2 வசனங்கள் 18 தொடக்கம் 21 முடிய. குழந்தைகளே, இதுவே இறுதி காலம். எதிர் கிறிஸ்து வருவதாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. இப்போது எதிர் கிறிஸ்துகள் பலர் தோன்றியுள்ளனர். ஆகவே இறுதி காலம் இதுவே என அறிகின்றோம். இவர்கள் நம்மிடமிருந்து பிரிந்தவர்கள். உண்மையில் இவர்கள் நம்மை சேர்ந்தவர்களே அல்ல. நம்மை சேர்ந்தவர்களாக இருந்திருந்தால் நம்மோடு சேர்ந்தே இருந்திருப்பார்கள். ஆகையால் இவர்கள் நம்மை சேர்ந்தவர்கள் அல்ல என்பது வெள்ளிடை மலை. நீங்கள் தூயவரால் அருள் பொழிவு பெற்றிருக்கின்றீர்கள். ஆகையால் நீங்கள் அறிவு பெற்றுள்ளீர்கள். நீங்கள் உண்மையை அறியவில்லை என்பதால் நான் உங்களுக்கு எழுதவில்லை. மாறாக அதை அறிந்துள்ளீர்கள் என்பதாலும் பொய் எதுவும் உண்மையிலிருந்து வராது என்பதாலுமே நான் எழுதியுள்ளேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரையாக, விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூறுவதாக. 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 ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள். அவர் பெயரை வாழ்த்துங்கள். அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூறுவதாக. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூறுவதாக. கடலும் அதில் நிறைந்துள்ளவையும் முழங்கட்டும். வயல்வெளியும் அதிலுள்ள அனைத்தும் களி கூறட்டும். அப்பொழுது காட்டில் உள்ள அனைத்து மரங்களும் அவர் திருமுன் களிப்புடன் பாடும். மண்ணுலகம் களி கூறுவதாக. ஏனெனில் அவர் வருகின்றார். மண்ணுலகுக்கு நீதி தீர்ப்பு வழங்க வருகின்றார். நிலவிலகை நீதியுடனும் மக்களினங்களை உண்மையுடனும் அவர் தீர்ப்பிடுவார். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூறுவதாக. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூறுவதாக. வாக்கு மனிதரானார், நம்முடைய குடிகொண்டார். அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாக உரிமையை அளித்தார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். தூய யோவான் நற்செய்தி அதிகாரம் 1 வசனங்கள் 1 தொடக்கம் 18 வரை. தொடக்கத்தில் வாக்கு இருந்தது. அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது. அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின. உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. அவரிடம் வாழ்வு இருந்தது. அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது. இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார். அவர் பெயர் ஜோவான். அவர் சான்று பகருமாறு வந்தார். அனைவரும் தம் வழியாக நம்புமாறு அவர் ஒளியை குறித்து சான்று பகர்ந்தார். அவர் அந்த ஒளி அல்ல, மாறாக ஒளியை குறித்து சான்று பகர வந்தவர். அனைத்து மனிதரையும் ஒளிர்விக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது. ஒளியான அவர் உலகில் இருந்தார்.
உலகு அவரால் தான் உண்டானது, ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை. தமக்குரியவர்களிடம் வந்தார், அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகவும் உரிமையை அளித்தார். அவர்கள் இரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆண்மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல, மாறாக கடவுளால் பிறந்தவர்கள். வாக்கு மனிதரானார், நம்முடையே குடிகொண்டார். அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கியவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் இம்மாட்சியை பெற்றிருந்தார். ஜோவான் அவரை குறித்து, எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன் என உரத்த குரலில் சான்று பகர்ந்தார். இவரது நிறைவிலிருந்து நாம் யாவரும் நிறைவாக அருள் பெற்றுள்ளோம். திருச்சட்டம் மோசே வழியாக கொடுக்கப்பட்டது, அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாய் வெளிப்பட்டன. கடவுளை யாரும் என்றுமே கண்டதில்லை. தந்தையின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவரும் கடவுள் தன்மை கொண்டவருமான ஒரே மகனே அவரை வெளிப்படுத்தியுள்ளார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. பிரியமானவர்களே, நற்செய்தி நூல்களிலே இறுதியாக எழுதப்பட்ட நற்செய்தி நூல் இந்த ஜோவான் நற்செய்தி. இன்றைய நாளில் இந்த வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தி நூல் மற்ற மூன்று நற்செய்திகளும் ஒத்தமை நற்செய்திகளும் இயேசுவினுடைய விவரங்களை, அவருடைய வாழ்வை அவர் எவ்வாறு பணி செய்தார் என்பதை வரலாறு ரீதியாக அவை எடுத்து காட்டுகின்றது. ஆனால் இந்த ஜோவான் நற்செய்தி சற்று வித்தியாசமானது. இந்த ஜோவான் நற்செய்தி எந்த காலப்பகுதியில் எழுதப்பட்டது என்று சொன்னால், கிரேக்கருடைய ஆட்சியின் ஆரம்ப காலத்தில் எழுதப்பட்டது. வரவிருக்கின்ற காலப்பகுதி கிரேக்கர்களுக்குரிய காலப்பகுதி. அப்போ அந்த கிரேக்கர்கள் விளங்கும்படி நாங்கள் இறைவார்த்தையை போதிக்க வேண்டும் என்று அந்த அப்போஸ்தலர்களும் திருத்துவர்களும் அவர்கள் எண்ணியிருந்தார், சீடர்களும் எண்ணியிருந்தார். அதன்படி கிரேக்கர்களுக்கும் இயேசு போதிக்கப்பட வேண்டும், இயேசு பற்றிய நற்செய்தி போதிக்கப்பட வேண்டும். எனவே அவர்களுடைய கிரேக்கர்களுடைய பாணியிலேயே அல்லது அவர்களுடைய நடைமுறையிலேயே அல்லது அவர்களுடைய மெய்யலை தழுவிய வகையிலே இறை வார்த்தை அவர்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் இந்த ஜோவான் நற்செய்தி ஆரம்ப காலத்தில் எழுதப்பட்டது. அப்போ இந்த கிரேக்கர்களும் விளங்கக்கூடிய வகையிலே இந்த நற்செய்தியினுடைய நடை அமைந்திருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இன்றைய இந்த வாசகத்திலே வாசிக்கப்பட்ட அந்த தொடக்கத்திற்குரிய அந்த பகுதியிலேயே நாங்கள் அதை நிறைவாக காணலாம். எங்களுக்கு ஏதாவது வாசிக்கின்ற பொழுது எங்களுக்கு ஏன் இப்படி எழுதி கிடக்கின்ற எங்களுக்கு விளங்காது. அந்த மெய்யியலின் அடிப்படையிலே நாங்கள் அதை பார்க்கின்ற பொழுது அதனுடைய விளக்கத்தை எங்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அது கடவுளாக இருந்தது என்று அந்த அதனுடைய எழுத்துரு அமைந்திருக்கின்றது. கிரேக்கர்களுக்கு சான்றுகள் கட்டாயம் தேவை. அவர்கள் விளங்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு சான்றுகள் தேவை. எனவேதான் இந்த நற்செய்தி நூல்களிலே அதிகமாக சான்று, சாட்சி போன்ற பதங்கள், சொற்பதங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. எனவே இந்த நற்செய்தியாளர் இயேசுவை உண்மை கடவுளாக எடுத்து காட்டுகின்றார், உண்மை கடவுளாக எடுத்து காட்டுகின்றார். இந்த நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த நற்செய்தி எங்களுக்கு என்ன கூறுகின்றது, இன்றைய இந்த இறைவார்த்தை எங்களுக்கு என்ன கூறுகின்றது என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது, அப்போதைய கிரேக்கர்களும் சரி ஜூதர்களும் சரி இயேசுவை இறைவனாக ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார். இயேசுவை ஏற்றுக்கொள்வது மடமையாக கருதினார்கள். ஏனென்று சொன்னால் இயேசு ஒரு சாதாரண மனிதர். சாதாரண மனிதரை நாங்கள் உயர்ந்த ஒரு மறைபொருளாக ஏற்றுக்கொள்ள முடியாது. சாதாரணமாக ஒரு அவமானத்தால் இறப்பு அவமான சாவை தழுவுவரை நாங்கள் எவ்வாறு இறைவனாக ஏற்றுக்கொள்வோம்? எனவே அவர்களுக்கு இறைவன் இயேசு என்று, இயேசுதான் இறைவன் என்று அவர்களுக்கு கூறும் வகையிலே இந்த நற்செய்தி வசனங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. தொடக்கத்திலே வாக்கு இருந்தது. யார் அந்த வாக்கு என்று சொன்னால் அவரது வார்த்தையானவர் தான் இயேசு. அவர் தொடக்கத்திலே இருந்தார், அவர் கடவுளோடு இருந்தார். கடவுள் அந்த உலகை ஒவ்வொரு வார்த்தையால் சொல்லி படைக்கின்ற பொழுது அவர் கடவுளோடு இருந்தார். அந்த வார்த்தை தான் உயிரளித்தது. எனவே அவர் கடவுளாக இருக்கின்றார்.
ஒளி தோன்றுக, விலங்குகள் தோன்றுக, மிருகங்கள் தோன்றுக, கால்நடைகள் தோன்றுக என்று சொன்னால் அவைக்கு உயிரளித்தது அந்த வார்த்தை. எனவே இந்த வார்த்தை உயிருள்ள வார்த்தை, உயிரளிக்கின்ற வார்த்தை. எனவே அது கடவுளாக இருக்கின்றது. இந்த வார்த்தை தான் ஒளியை கொடுக்கின்றது. இந்த மூன்று விடயங்களை நாங்கள் இன்று இந்த இறை வார்த்தை பகுதியிலே காணக்கூடியதாக இருந்தது. ஆண்டவர் இயேசு தொடக்கத்திலே இருக்கின்றார், அவர் உயிரளிக்கின்றவராக இருக்கின்றார், அவர் ஒளி கொடுக்கின்றவராக இருக்கின்றார், வாழ்விக்கின்றவராக இருக்கின்றார். எனவே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆண்டவரை இவ்வாறு நாங்கள் பார்க்கின்றோமா, ஒரு இறைவனாக நம்பி நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோமா என்று நாங்கள் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் மாத்திரமே எங்களுக்கு நிலை வாழ்வு என்று யோவான் செய்தியை நாங்கள் அடிக்கடி பார்க்கின்றோம். நானே வானின்று இறங்கி வந்த உணவு, என்னை உண்பவர் இறப்பினும் வாழ்வார், என்னை ஏற்றுக்கொள்பவர் இறப்பினும் வாழ்வார் என்று இயேசு அடிக்கடி கூறுவதாக அந்த யோவான் செய்தியில் எழுதப்பட்டிருக்கு. நாங்களும் இந்த நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ளும் பொருட்டு நாங்கள் எங்களுடைய ஆண்டவர் இயேசுவை, அவர் ஒருவரை எங்களுக்கு உயிரளிக்கின்ற ஆண்டவராக, அவர் ஒருவரை எங்களுக்கு வாழ்வளிக்கின்ற ஆண்டவராக நாங்கள் ஏற்றுக்கொண்டு நாங்கள் பிறவிருக்கின்ற அந்த நிலை வாழ்வுக்கு நாங்கள் உரிமையுள்ளவர்களாக இயேசுவுக்கு உகந்த முறையிலே நாங்கள் எங்களுடைய இந்த உலக வாழ்க்கையை நாங்கள் அமைத்து கொள்ள தூய ஆவியானவர்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி இந்த பள்ளியிலே நாங்கள் மன்றாடி கொள்வோம். எழுந்து நின்றவர்களாக எங்களுடைய தேவைகள் மன்றாட்டுக்களை ஆண்டவரிடத்திலே சொல்லி மன்றாடுவோம். அன்பான ஆண்டவரே, தாய் திருச்சபை ஊடாக பணி செய்து வருகின்ற உமது அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் விசேட விதமாக எம்மை ஆன்மீக வழியில் நடத்தி செல்லும் எம் பங்கு தந்தை, உதவி பங்கு தந்தையர், அருட் சகோதரர், இவர்களை ஆசீர்வதித்து தூய ஆவியின் கொடைகளை இவர்களுக்கு நிறைவாய் பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் தேவனே, ஆண்டின் இறுதி நாளில் பயணித்து கொண்டிருக்கும் எம் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழி நடத்தியதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, தொடர்ந்தும் நீர் இந்த வருடம் முழுவதும் செய்த அளப்பரிய நன்மைத்தனங்களுக்கு நன்றி கூறுவதோடு இனிவரும் நாட்களிலும் எம்மோடு இருந்து எம்மை வழி நடத்தியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஞானத்தின் ஊற்றே இறைவா, மனம் போன போக்கிலே வாழும் எம் இளம் சமுதாயத்தினரை கண்ணோக்கி அவர்கள் தீய வழிகளை கைவிட்டு உமக்கும் சமூகத்திற்கும் உகந்த பிள்ளைகளாக வாழவும் தங்களது எதிர்காலத்தை தாங்களே திட்டமிட்டு கொண்டவர்களாகவும் உம்மீது தாகம் கொண்டுள்ள பிள்ளைகளாக வாழவும் வேண்டிய மனத்தை அளித்திருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்களுடைய தனிப்பட்ட வேண்டுதல் கருத்துக்களை இந்த வேளையிலே மௌனமாக நினைத்துக் கொள்வோம். வெற்றியெல்லாம் உங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். நீ உன் கையில் ஏற்றிடுவா.
வழியில் பயணம் தொடரும் என்னை முழுவதும் உன்னிடம் தருகின்றேன் என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடைய மானைப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் போற்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவையின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக் கொள்வாராக. இறைவா, உண்மையான இறை பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்குரிய உம்மை காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ள நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, துயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வெல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் எனும் மறை நிகழ்வுகளின் வழியாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே நாங்கள் கண்காணாதவை மீதுள்ள அன்பினால் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: விண்ணகமும் அண்ணகமுது மாட்சியால் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர், ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரை நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று, ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவுமே வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் இணைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்று செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம் இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதில் இருந்து பெற்று பெருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கின்ற உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் மங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களாயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம் ஆண்டக எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தள்ளும் இதன் நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் பிறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுகோலியின் உள்ளேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு,
सिल्वेस्टर तिरुत्तूदर जोसवास इवलोर आगे अनेवरुडन पंगु तवदी महन जेसु क्रीस्त उम्मे इवर वलियाह इवर ओडिवरिल एल्लाम वल्ल इरैवनागिय तंदये तूय आवियारिन ओन्रिपिल एल्लाम पुगलुम माच्चियुमन्रन्रुम उमक्के उरियदे मूटरी कटले कव पड़पाल पड़पे मधुरा पापे नलमोकी अमेदी पावे पारा नंबिक कणोकी उलगिन पावंगले पोकुमरे
நன்றி சபிப்போமாக. ஆண்டவரே, பல்வேறு உதவிகளால் வழி நடத்தப்படும் மக்கள் கூட்டம் உமது பெருவிரக்கத்தின் உதவிகளை இக்காலத்திலும் வருங்காலத்திலும் பெறுவதாக. இவ்வாறு கடந்து செல்லும் இவ்வுலக பொருட்கள் தரும் தேவையான ஆறுதலால் ஊட்டம் பெறும் அக்கூட்டம் மிகுந்த நம்பிக்கையோடு நிலையானவற்றை அடைய முயற்சி செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்கள் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாந்தரின் மாமணி
ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.